பண்டிகைகள் என்றாலே இனிப்பு, அதுவும் அடியார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் என்றால் தனி சிறப்பு. அடியார் ஆனந்த பவனின் விழாக்கால நல்வாழ்த்துக்கள். குறும்படம் வித் மிலாஞ்சோ, a big boss review live on IndiaGlitz. Stay tuned. Big Boss Season 5 Day 26 உடைய ஃபர்ஸ்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆகிருக்கு. ஆல்ரெடி நேத்து பார்த்தீங்கன்னா நீ கேப்டனா நான் கேப்டனா அப்படின்ற மாதிரி பெரிய வாக்குவாதமே போச்சு, அதாவது இசைவாணிக்கும் அண்ட் மதுமிதாக்குள்ளையும். மதுமிதா இங்க நான் வீட்டுக்கு கேப்டன் அப்படின்னு சொல்ல, இசைவாணி நான் இந்த கேமுக்கு கேப்டன் சொல்ல ஒரே கன்ஃபியூஷனா இருந்துச்சு. அதுக்கப்புறமா டிபேட் வச்சாங்க. ஸோ இதுல தாமரை செல்வி சுருதியை பார்த்து அந்த புள்ள போடுற ட்ரெஸ் எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி தனிப்பட்ட முறையில சொல்லியிருந்தாங்க. இதுக்கப்புறமா இன்னைக்கு வந்த ப்ரோமோல சிட்டி டீம்ஸ் ரொம்ப நல்லா ஆடுறாங்கன்றதுக்கு ஒரு முக்கிய உதாரணமே எங்க கிட்ட 3 காயின்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி பிரியங்கா சொல்றாங்க. ஆக்சுவலா இது பார்த்தாலே ஒரு டிபேட் மாதிரி தான் தெரியுது. மீன்வைல் பாத்தீங்கன்னா சிட்டி சைடு இருக்கிற சுருதி அவங்க கிட்ட ஒரு காயின் இருக்குல்ல, சோ அதனால அவங்க கை தூக்குறாங்க. தூக்கும்போது பிரியங்கா என்ன சொல்றாங்கன்னா, பாருங்க பாருங்க எங்க கிட்ட 3 காயின் இல்ல அட 4 காயின் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சுருதி இப்படி பண்ணதை பார்த்த உடனே தாமரைக்கு பயங்கரமா கோபம் வந்துருச்சு. ஏன்னா தாமரை கிராமத்து டீம்ல இருக்காங்க, அதனால அவங்களும் கை தூக்குறாங்க. பட் அவங்க கிட்ட பாத்தீங்கன்னா காயின் இல்ல, தாமரையுடைய காயினை தான் சுருதி எடுத்திருக்காங்க இல்லையா. சோ இத பத்தின டிஸ்கஷன் தான் போய்கிட்டு இருக்கு. இப்படி பண்ணிட்டு இருக்கும் போதே பிரியங்கா என்ன சொல்றாங்கன்னா, எங்க கிட்ட 4 காயின் இருக்கு, அதாவது ஆப்போசிட் இருக்கிற சைட்ல 5 பேரும் அங்க நாமம்னு சொல்லும் பொழுது தாமரை என்ன சொன்னாங்கன்னா, உங்ககிட்ட 3 காயின் தான் இருக்கு, ஏன் அத்தனை காயின் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, திருடி தானே எடுத்தீங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இப்படியே பேசிட்டு இருக்கும் போது சுருதியோட தரப்புல இருந்து, நாங்க இந்த கேம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த காயின் எடுத்துட்டோம், சோ இந்த இமோஷனல் ஃபீலிங்ஸ் எல்லாமே இந்த கேம்ல கொண்டு வரக்கூடாதுன்னு அவங்க தரப்புல இருந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த டிபேட்ல என்ன அப்படி நடக்கும் அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பத்தின ஏதேனும் கருத்துக்கள் இருந்தா கமெண்ட்ஸ்ல தெரிவிச்சிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மேலும் இதே மாதிரி பிக் பாஸ் பத்தின நியூஸ் தெரிஞ்சுக்க IndiaGlitz சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பண்டிகைகள் என்றாலே இனிப்பு, அதுவும் அடியார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் என்றால் தனி சிறப்பு. அடியார் ஆனந்த பவனின் விழாக்கால நல்வாழ்த்துக்கள்.